ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லோட கிராஃபிக்ஸ் டிரைவ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ டெல்லோட வீடியோ டிரைவ்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்போட சப்போர்ட் ஆகிற டெல் டிரைவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ டிரைவர்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ டிரைவ், ஆடியோ டிரைவ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆர் கொடுங்க. கொடுத்த உடனே அதில் வந்து ரன் கமாண்டில் வந்து டிஎக்ஸ் டிஐஏஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இதில் டிஸ்பிளேயில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் காமிக்கும். இதில் வந்து டிஏசி டைப் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8-bit தான் இருக்குது. அதே போல் கரண்ட் டிஸ்பிளே மோட் வந்து 32-bit தான் இருக்குது. ஸோ இது வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் விஜிஏ கிராஃபிக்ஸ் அடாப்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட டெல்லோட கிராஃபிக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிராஃபிக்ஸ் சப்போர்ட் வந்து நல்லாவே பண்ணும், டிஸ்பிளே வந்து நல்லாவே உங்களுக்கு ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களோட கிராஃபிக்ஸ் டிரைவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல, இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதோடய வீடியோ டிரைவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். பர்மிஷன் கேட்குது, எஸ் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரன் விண்டோஸ் ஏரோ டெஸ்க்டாப் தீம்னு கேட்குது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா அன்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க, எஸ் கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தோடனே கிராஃபிக்ஸ் டிரைவ் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்த உடனே ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. ஏன்னா கிராஃபிக்ஸ் டிரைவ் புதுசாக இன்ஸ்டால் ஆனதுனால ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. ஸோ கண்டிப்பாக ரீஸ்டார்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து எடுத்துக்கோம். ஸோ நான் ஃபினிக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே விண்டோஸ் ஆரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஎக்ஸ் டிஐஏஜி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்ராக்சிமேட் டோட்டல் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 1824 இருக்குது. ஸோ இப்போ வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் 550 அப்படின்ட்டு வந்து இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டு அப்படின்னு தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி கிராஃபிக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது. இது நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஹைலி ரெக்கமெண்டட் தான் இருக்குது. ஸோ அது எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ சைடில் வந்து கிராஃபிக்ஸ் டிரைவோட பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டெல் லேப்டாப்பில் வந்து கிராஃபிக்ஸ் டிரைவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.